கறியை திங்கிறேன்னு காலையில பச்சை தண்ணி கூட குடிக்காம காத்துட்டு இருக்கேன். ஐயோ பாவம், மெலிந்து போயிட்டியே. உங்ககிட்ட சொன்னதுக்கு அந்த குரங்கு கிட்ட சொல்லிருந்தா எடுத்துட்டு வந்தாலும் கொடுத்துருக்கோம். சொல்லானே, குரங்கு தானே இப்ப குடும்பம் நடத்துது. நான் வெளியில நின்று வேடிக்கை தானே பாக்குறேன். முதல்ல இந்த இடத்துல நிக்காத. இந்த இடத்துல உட்காராமா? எங்காவது போய் தொல. ஆளாங்கரை இல்லாம வந்த இனி நடக்கிறதும் வேற. ஓ, வந்துட்டாலும் அப்படியேதான் நடந்து போயிடும். என்ன சித்தப்பு காலங்க தல? நீ ஏன் நியாயத்தை கேளு தம்பி. நேத்து மத்தியானம் மானம் நினைச்சா காலாங்கரை படிச்சுட்டான்னு அமிச்சு. நானும் போனே. வெறும் கையோட வீட்டுக்கு வந்திருக்கு. ஆமா வந்தேன். இத வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா? இதையா? காலாங்கரிக்கு அப்படி ரெண்டு பேரும் ஊரை கூட்டிங்க. இப்ப நாங்க என்ன தேரல் இன்னைக்கு போறோம்? எவ்வளவு பெருசு எங்க குடும்பம் பார்த்தாலே தெரியுது. யானை வயது பெரிய சாமிக்கு பொண்ணா பிறந்துட்டு எங்க ஆளுக்கு வாக்குப்பட்டு காலாங்கரை கூட துப்பில்லாம பண்ணிட்டான். இல்லங்க அப்ப, இல்லங்க அப்ப. ஓய் அடிக்காதீங்க, உசுறு போயிடும். விடுங்க சித்தப்பு, இவங்க ஆசைப்பட்டுதானே கேக்குறாங்க, பறிச்சு கொடுக்க வேண்டியதானே. யாரு நீ? நியாயம் பேச வந்துட்டேன். அட போப்பா, காலால பறிச்சு பாறை மேல வச்சுட்டு கைய கழுவிட்டு திரும்பி பார்த்தேன். ஓ முறை பொண்ணு வள்ளி திருடிட்டு ஓடிட்டா. ஓடி போய் கெஞ்சி கேட்ட, குடுக்க வேணான்ட்டு ஓடிட்டா. திங்கிறது நீ, உத வாங்கறது நானா? ஏய், நீ எல்லாம் வீட்டை கிளம்பிட்டு வெளியூர் போப்பா. உன்னால இந்த தெருவே குழப்பமா போச்சு. சித்தப்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன காலாங்கரி திங்கிற வேலையா? ஒரு காலாங்கரிக்கு இந்த சிட்டு திட்டு. எங்க அழாதீங்க, உள்ள வாங்க. உள்ள வந்தா குரங்கருக்கு கத்துக்கு. நான் ஊதுறேன். காட்டுல இருந்து வந்திருக்கிறது யாரு? நாங்க தாங்க. நீ தானா? பார்த்தாலே தெரியுது. இந்தா ஒரு 500 ரூபாய் புடி பாப்பா. நீ ஒரு 500 ரூபாய் புடி. எதுவா? ஏங்க இவ்வளவு பணம் எங்களுக்குங்களா? இவ்வளவு பணத்தை நாங்க பார்த்தே இல்லைங்க. இது என் பணம் இல்லப்பா. கீழே ஒரு அம்மா நல்லிதான்னு பேரா கவுண்டர்ல கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. இது ஓம் பணம் இல்லையா? என் பணம் இல்ல. ஏன் அதுக்கே எந்த கத்து கத்துற? காட்டான் என்ன நாட்டான்? ஊரை சுத்தி பாக்கிற ஆசையே கிடையாதா? இருக்குது இருக்குதுல்ல. அப்புறம் என்ன, வந்த இடத்துல 4 இடங்கள பாப்பா கூட்டி போய் சுத்தி காட்டானே, மனசுல ஒரு கிளறு போட்டாகும். இது பாப்பாவா? இதுக்கு முன்னாலே உன் பாப்பாவை பாத்துல போல் இருக்கு. டாட்டா என்ன நாட்டா? எனக்கு 10 மணிக்கு டூட்டி முடிஞ்சு போயிடுது, நான் போயிடுவேன். போ. சரி. யோ, நானும் கூட சுத்தி பாக்காரையா? கிஷ்மாரு, நீ போனேன்னா உன்ன சுத்தி கூட்ட முடியும். காட்டா என்ன நாட்டா? பாப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவனிச்சுக்கல அது எனக்கு தெரியும். ஆனா நான் தனியா விட மாட்டேன். நாம சேர்ந்தா போவோம். சேர்ந்தா போவோம். ஆனா ஒண்ணுப்பா, நாம ஓட்டல விட்டு வெளியே போனா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால சாப்பாட்ட நாம வெளியில தான் வச்சுக்கணும். வச்சுக்குவோம். விஷயம் இருக்குல்ல? விஷயம் எல்லாம் வச்சிருக்கா. எங்க உள்ள? அப்புறம் என்ன புறப்படு. நீ போ, நான் வர்றேன். சேர்ந்தே போகமே. சுப்படா. ஏய் ரிக்ஷா, வண்டி நிறுத்துப்பா. இவங்க ரெண்டு பேரும் வெளியூரு, மெட்ராஸ் சுத்தி பார்க்கணும். கொஞ்சம் ஏத்திக்கப்பா. ஏங்க புரிஞ்சுருங்க, நான் தான் முதல்ல. வாகன வசதியா ஒத்து வராது. நடந்தே போடி. சாப்பிடுறா. விஷயம் இருக்குல்ல? இருக்கு. அப்ப சரி வாப்பா. என்னென்ன ஐட்டம் இருக்கு? மட்டன் நூடுல், சிக்கன் ரோல், சிக்கன் 65 ஃப்ரை, ஆம்லெட், சாப்ஸ். தமிழ்ல ஒண்ணு கிடையாதா? இருக்கு, கேட்டா கொண்டு வருவோம். சரி கேக்குறேன் பாப்பா. உனக்கு என்ன வேணும்? 3 முட்டை. அப்புறம் 3 முட்டை போற கோழி. உனக்கு என்ன வேணும்? 3 சேவல். சேவலா? ஏன் இவனுக்கு முட்டை கோழி கிடைக்கும், எனக்கு சேவல் கிடைக்காதா? சரி, இவனுக்கு 1 சேவல், எனக்கு 4 சிக்கன் கொண்டு வாப்பா. சீக்கிரம் என்ன வேணும் முடிவு பண்ணிட்டீங்களா? கொண்டு வரேன். ஏன்பா விஷயம் மொத்தம் கொண்டு வந்திருக்கீங்க, பின்ன பிரிச்சா கொண்டு வருவாங்க. கொத்தோட கொண்டு வந்திருக்க. ஐயோ, கொத்தோடன்னு சொல்லக்கூடாதியா? கட்டோட அப்படின்னு சொல்லணும். அது உங்க ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் கொத்தோடன்னு சொல்லுவாங்க. எப்படியோ சொல்லிட்டு போங்கப்பா. விஷயம் இருக்குல்ல? இருக்குடா. அப்ப 2 மீன். எனக்கு 2 மீன். உங்களுக்கு தான் சொல்றேன், சாப்பிடியா? மெதுவா தின்றா. எனக்கு மட்டும் ஒரே ஒரு கோழி உண்டா? இனிமே இந்த ஊர்லயே கோழி இல்ல. அப்ப ஆடு இருக்கு? அடுக்கிற ஊர்ல இல்ல. இவன் மட்டும் கிடைக்கும். அதான் ஓ பில முடியா. என்ன ஏப்பா குட்டி போடுற? 137 தான் இருக்குது. விஷயம் இருக்குல்ல? கொடு. இந்தா இல்லையா விஷயம். பணத்தை கட்ட சாவி காட்டுறேன். இவங்க ஹோட்டல் எவ்வளவு பெரிய ஹோட்டல், அங்க சாப்பிட்டு சாவியை காட்டினா விடுறாங்க. இது சின்ன ஹோட்டல், இங்க விட மாட்டீங்களா? விட மாட்டோம். பணத்தை எடு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஏன் புறப்படும் போதே பூரா விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கான்னு கேட்டான்ல. வா, இப்ப கூட கொத்தோட கொண்டு வந்திருக்கியா? ஐயோ, அவர் இதை கேட்கலையா? பணத்தை கேட்கிறாரு. ரெண்டு பேருமே கிண்டலா பண்றீங்க. இருக்கு இருக்கு.
இவங்க ரெண்டு பேரும் நான் ஊரை சுத்தி பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். சோறு போடுறதுக்கு இல்லைங்க. நீ கொஞ்சம் இரு, வெளியில போய் கை கழுவிட்டு வந்து பேசுறேன். நீ கை கழுவாமல பேசு, கையிலயா பேசுற? கொஞ்சம் அந்த ஆள் ஒரு மாதிரி முடிக்கிறான். நல்லா இருக்கிறதுனால தானே கேட்கிறாரு. அப்ப நான் தான் பண்ணேங்கிறத சொல்ல வேண்டியதுதான். பண்ணுன கைக்கு பத்து வெள்ளிக்காப்பு வாங்கி போடணும். வெள்ளிக்காப்பு போடுறாங்களா? வெறுங்காய பிடிக்கிறதுக்கு இன்னும் நாள் பாக்கலையா? இதுக வெள்ளிக்காப்பு வாங்கி போடுறாங்களோ? வேலையை பார்க்க சொல்லுடா. தின்னுபிட்டு மாடத்துல கண்ணாடி வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்க சொல்லு. கண்ணாடி மச்சான், அக்காக்கு வேணா உனக்கு நல்லா தெரியும்ல, அவ கொலைக்கிறதுக்கு முன்னாலேயே அவ சொன்னதை செஞ்சிருந்த பொள்ளாச்சி கரும்பு போடுறது இவனுக்கு அப்புறம் கிடைச்சது. தெரிய போட்டுக்கு சொல்லுடா. இருக்கிறதுலே கண்ணு ஒண்ணுதான் வெள்ளையா இருக்கு, போய் அதையும் கருப்பாக்கிட்டா வேற காட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சாதி விட்டு தள்ளி வச்சாலும் வச்சிருவாங்க. நமக்கு வேணா போ. ஆமா, உள்ள வேற யாரு இருக்கா? யாரும் இல்ல. உன் தம்பி காலையிலே வெளியில போயிட்டான். அந்த நாய் அதுவும் கூட போயிருக்கு. மத்தியானம் கம்பஞ்சோரை கிண்டிக்கிட்டு கோழிக்கறி ஆக்கிக்கிட்டு காட்டு பக்கம் வரையா? பக்கத்து ஒரு பிண்டுல உலக சுத்து வாழி சினிமா போட்டிருக்காங்க, ஜாலியா பாத்துட்டு வரலாம். இப்ப நான் தெரியாம கேட்டுக்கிட்டேன். அழல இது பாரு, சிஸ்டப்பட்டதான் வரச்சுனே. இல்லைன்னா விட்டு. இது பாரு, வெளியில யார்த்தையும் சொல்லிடாத. வருவாங்க. அப்பர் பந்து மாதிரில எதிர்ப்பட்டதான் வர சொன்னே. அது என்ன இஷ்டம் இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க அக்காளுக்கே புரியல, உனக்கு புரிஞ்சு என்ன பண்றது? போங்க போங்க. திருடி திருடி இந்த உடம்ப வளர்த்தாலே அவளுக்கு வேணையா? நீ ஊருக்குள்ள வா, உனக்கு இருக்கு. வாடாமணியா. இந்த மாதிரி விஷயத்துல சின்ன பிள்ளைங்க கேட்டாலே வருத்துறது. இனிமே கவனமா இருக்கணும். நேரம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் கல்யாணத்தை பேசி முடிங்க. பின்னாடி சாராய கிட்டே வந்து ஒண்ணு வாங்கி கொடுங்க. இந்த பெரிய மனுஷியை பேச சொல்லுங்க. என்னையா? உடம்பு பெருசா இருந்தா நீ பெரிய மனுஷியா? பாட்டி நீங்க பேசுங்க. இன்னைக்கு பேசி முடிச்ச மாதிரி தான். டேய், அந்த டமாட்டோ தூக்கிட்டு வந்து வைங்க, அடிச்சாவது கிடப்போம். உருட்டி, ஒரு பக்கம் பார்த்தா மாப்பிள்ள உனக்கு அண்ணன் பையன், இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்ணு உன் அக்கா பொண்ணு. நீ யாரு பக்கம்? ஏன் தனித்தனியா பாக்குற? மொத்தமா ஒரே இடத்துல நின்னு பாக்குறது என்ன? இருந்தாலும் நான் மாப்பிள்ள பக்கம் தான். ஏ கவி, பானை எல்லாம் சரியா இருக்கா? நல்லா பாத்துக்க. அதான் தெரியும், நல்லா இருக்காது எனக்கு தெரியும். போராட்டிக்காரதான் தெரியும். கவலையே இல்லடா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படியே உட்கார்ந்து பேசலாம். டேய் கவி, பானை கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பாப்பா பத்தி பேசுவீங்க.
பொண்ணு குடும்பம் நல்ல குடும்பம், வெளிய போனா கிடைக்காது, உற்றாத. சொன்ன மாதிரி மாப்பிள வீட்டுக்காரங்க ஆறு பானை கொண்டு வந்துட்டீங்க, நாங்களும் பாத்துட்டோம். அடடே, ஆராய்ச்சிக்காரமா பொண்ணு வீடு தானா? இது முன்னாடியே சொல்லாம போயிட்டீங்களே, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பானையில இருந்து பருப்புல இருந்து அரிசி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். யானை ஒண்ணுதான் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அதுக்கு பதிலா தான் இது கொண்டு வந்திருக்கோம். ஆமா, எங்க ஜாதி வழக்கப்படியே பொண்ணு வீட்டுக்காரங்க கொலுசு பண்ணி கொடுக்கணும். அத புலிகாட்டம்மா கால வச்சிருச்சு, மாப்பிள கையால பொண்ணு அதை கட்டிக்கணும். பொண்ணு தாலி கட்டிக்கிறவர அந்த கொலுச புனிதமா பாத்துக்கணும். கல்யாணம் ஆகிறவர அவ காலதான் உசுறு இருக்கணும். அதானே புரிஞ்சு போச்சுடோ? என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான், எவ்வளவு விலாவரியா சொல்றாங்க பாத்தியா? மணி, கொலுசு எடுத்துட்டு போய் புலிகாட்டம்மா கால வச்சு எடுத்துட்டு வந்துறேன். ஒரு தடவை சொன்னதும் செவிட்டு காது கேட்டுச்சு, சகுனம் நல்லாவே இருக்கு, கொஞ்சம் எடுத்து கட்டு. கொலுசு பத்தாம ரெண்டு வருஷம் சேர்ந்து ஒரே கால கட்டி.